Hi friends, welcome to Kadatkaja Kitchen. இன்னைக்கு நம்ம தூதுவளை ரெசிபீஸ் பார்க்கலாம். அதுல துவையல் ரசம் ரெண்டும் பண்ணிருக்கேன் பாருங்க. முதல்ல நம்ம இப்ப பார்க்க போறது தூதுவளை துவையல். அது எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். இதுக்கு நான் தூதுவளை கீரை 1 கப் எடுத்துக்கேன். இதுதாங்க தூதுவளை கீரை. இதல இப்படி தான் முள்ளு இதுவா தான் இருக்கும். இந்த காம்பு மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு नल्ला वाश पनी कोंगे इधर वोने प्रश्न लम मुल्ला रंदे दना काल कप उल्टम बर पेट तरके कुंजमा तेंगा वरे वरे नाल इंच बद्दे अपने वारा मरी ऐड कोंगे मिक्सी लारे के तकागे ना कट पनी बच्चे कंचने चने दा वरे मोन कांजम लगा याना के इंद कारम वोकेंट ना पोटर के उंगल कारम तेवना एक नो एक्स्ट्रा ऐड पनी कोंगे कुंजमा पुली वरे तुली सीरगा ऐड पनी कला और रे स्पून एय विटर नम्बर एला वरतक मोदी उल्टन पर्प पड़ला काज मिग आड पड़े सीरकम आड पड़े கொஞ்சம் செவந்துட்டே இப்போ எடுத்துடலாம். இதை இந்த ஸ்டேஜில் அந்த கடாயிலேயே நம்ம இந்த இலையை போட்டுடலாங்க. நல்லா வதக்கிடலாம். போதுங்க, ஆஃப் பண்ணிடலாம். தேங்காவும் அந்த சூட்லேயே போட்டுடலாம். புளியும் ஆட் பண்ணிடுறேன். அது கொஞ்சம் அந்த சூட்லேயும் இருக்கட்டும். இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுடலாங்க. இங்க நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்ப அரைச்சிரலாம். இங்க கொஞ்சம் ஒரு துளி ரவையா அரைச்சுக்கோங்க. துவையல் அப்பதான் நல்லா இருக்கும். எந்த துவையல்னாலும் ரவையா அரைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சிரலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. உளுந்து, கடுகு, கொஞ்சமா பெருங்காய பொடி போடுறேன். தாளிச்சதை இதல போட்டுறலாம். அவ்வளவுதான் நம்ம தூதுவளை இல துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது கோல்ட் காஃபிக்குலாம் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம தூதுவளை ரசம் எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், நல்ல ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, இந்த சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சிருக்கேன். சீரகம், மிளகு, இதில் ஒரு பாதி பூண்டு போட்டுக்கலாங்க. போட்டு அரைச்சிடலாம். இந்த பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம கொஞ்சம் பாருங்க, ஒன்றும் பாதி தான் அரைச்சிருக்கேன். கறிவேப்பிலை, தூதுவளை இலை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுவும் போட்டுறலாம். ஒரு பிடி போட்டா போதுங்க. இத பாருங்க, நான் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிட்டேன். இத புளி கரைச்சிட்டேன். அதுல இந்த பேஸ்ட் போட்டுறலாம், தூதுவளை பேஸ்ட். இதுல உங்களுக்கு எவ்வளவு ரசம் வேணுமோ அவ்வளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அரிஞ்சி ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு சீரகம் தாளிச்சிரலாம். அந்த மிக்ஸர் இருக்க பூண்டியும் தட்டி போட்டுறலாம். பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரசம் இதை ஊத்திடலாங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி ஆட் பண்றேன். அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, சாம்பார் மிளகாய் பொடி தாங்க ஆட் பண்ணிறேன். இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். இதோங்க நல்லா ஒரு கொதி வந்திருச்சு. நம்ம இறக்கிடலாம். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது, அதனால ஆஃப் பண்ணிடலாம்.
உப்பு காரம் கொஞ்சம் வேணா டேஸ்ட் பார்த்துக்கோங்க எப்படி சரியா இருக்கா என்னன்னுட்டு. அவ்வளோதாங்க, நம்ம தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. கோல்டு காஃப் அது மாதிரி ஏதாவது வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் இந்த ரசம் நம்ம வச்சு சாப்பிட்லாம். சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், இல்லை டம்ளரில் ஊற்றி அப்படியாவும் குடிச்சிடலாங்க. இந்த ரெண்டு ரெசிபியும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கடுட்கஜா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.